கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒருசியாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிப்பீடம் என்ற குறுஞ்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்த கிருபிக்காக நன்றி. இந்த அருமையான நாளிலும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அனுதின மன்னாவுக்கென்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் மன்னாவினால் எங்களை ஆசீர்வதிங்க, கத்தாயை போஷிங்க, இந்த செய்தி கேட்கிற எங்களை யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். குடும்ப பலிப்பீடம் செப்டம்பர் 8, வசனங்கள் சங்கீத புஸ்தகம் 32 1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு பணிவின் புறாவின் சிறகுகள் மேல். ஒரு உண்மையான கிறிஸ்துவன் பேரில் எந்த பாவமும் எண்ணப்படுவதில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது கூறியுள்ளான். சங்கீதம் 32:2. நீங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது பாவனை விசுவாசத்தின் மூலமாய் அல்ல, ஆனால் உண்மையான ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நீங்கள் செய்த எந்த பாவத்தையும் தேவன் உங்கள் கணக்கில் என்ன எடுப்பதில்லை, ஏனெனில் நீங்கள் இரத்தத்தின் கீழ் இருக்கிறீர்கள், அவர் அதை காண்பதில்லை. இரத்தம் தோய்ந்த பலி ஒன்று உள்ளது, உங்களை அவர் காணும் ஒரே விதம் உலக தோற்றத்துக்கு முன்னால் உங்கள் பெயரை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதின போது உங்களை எவ்வாறு கண்டாரோ அதே விதமாக அப்படித்தான் அவர் காண முடியும். ஏனெனில் நீங்கள் செய்த அனைத்தினின்றும் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், எனவே உங்களில் கசப்பு எதுவும் கிடையாது, உங்களில் அசுத்தமான பழக்கம் எதுவும் கிடையாது. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் அதை செய்தது. பாவ நிவாரண பலி அங்கு கிடத்தப்பட்டு அது உங்களுக்காக காத்திருக்கும் போது தேவன் பாவத்தை உங்கள் கணக்கில் சுமத்த முடியாது. நீங்கள் நல்லது சகோதரன் பிரணாமே, நான் விரும்பும் எதையும் செய்ய அது எனக்கு நிறைய இடம் தருகிறது எனலாம். ஆனால் ஒரு மனிதன் உண்மையில் இயேசு அவனுக்காக செய்துள்ளதை கண்ட பின்பும் அவருக்கு விரோதமாக எதையாயிலும் செய்வானானால் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அது காண்பிக்கிறது. என் மனைவி பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் எனக்கு 10 இளையவள், ஆனால் அவளுக்கு என்னைப் போல தலை நரைத்துள்ளது. அதற்கு காரணம் என்னவெனில், அவள் எனக்கும் வெளிப்புற உலகிற்கும் இடையே நின்று வந்திருக்கிறாள். நான் வெளிநாடு செல்லும்போது என் குடும்பத்தினரை என்னை சுற்றி கூட்டி, திருமதி பிரணாமே இங்கு பார், நீ திருமதி பிரணாம் என்பதை உணர விரும்புகிறாய், நான் வெளிநாடு சென்றிருக்கும் போது என்னை தவிர வேறே கணவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், வேறு எந்த மனிதனை பார்த்தும் கண்ணை சிமிட்டாதே, வேறு யாருடன் சல்லாபம் செய்யாதே, அப்படி செய்தால் நான் திரும்பி வரும்போது உன்னை விவாகரத்து செய்துவிடுவேன் என்று கூறுவது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியாக இருக்கும் அல்லவா? அவளும் என்னை நோக்கி, இப்பொழுது என் நல்ல மனிதரே, நானும் உம்மிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். நீர் வெளிநாட்டில் உள்ளபொழுது வேறு எந்த பெண்ணுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது, நீர் இதை அதை செய்யக்கூடாது, அப்படி செய்தால் நீர் வீடு திரும்பும்போது உம்மை விவாகரத்து செய்துவிட்டதாக எண்ணிக்கொள்ளும் என்பாள். அது மிகவும் அன்புள்ள குடும்பமாக இருப்போம் அல்லவா? பாருங்கள், நான் உண்மையில் அவளை நேசித்தால், நான் வழுகி போய் தவறு ஏதாயிலும் செய்ய நேரித்தால் அவள் என்னை மன்னித்து விடுவாள் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு, ஏனெனில் அவள் என்னை நேசிக்கிறாள். ஆமீன். அவ்வாறே அவள் தவறு செய்ய நேரிட்டால் அவளை நான் நேசிக்கும் காரணத்தால் அவளை நிச்சயமாக மன்னித்து விடுவேன். நான் அவளை அவ்வாறு நேசிக்கும் வரைக்கும் அவளுக்கு கவலை இல்லை. அவள் என்னை மன்னித்து விடுவாள் என்றாலும் அவளை நான் எந்த காரணத்தை கொண்டும் புண்படுத்த மாட்டேன். ஆமென். அப்படி செய்ய நேரிட்டால் நான் உலகத்திலேயே மிகப்பெரிய குற்றவாளி என்னும் உணர்வு எனக்கு உண்டாகி அவளை சந்திக்கும் மாத்திரத்தில் இதை குறித்து அவளிடம் கூற துடிப்பாய் துடித்து கொண்டிருப்பேன், ஏனெனில் அவளை நான் நேசிக்கிறேன். நல்லது, அது மாம்ச பிரகாரமான அப்படிப்பட்ட அன்பினால் அவளை நான் அவ்வாறு நேசித்தால் இயேசு கிறிஸ்துவின் பேரில் உள்ள தெய்வீக அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆமே.
நான் ஒரு சிகரெட் புகைக்க நேரிட்டால் அப்படி என் வாழ்க்கையில் நான் செய்தது கிடையாது, அப்படி நான் செய்தாலும் அவர் என்னை மன்னித்து விடக்கூடும். என் வாழ்க்கையில் நான் மது அருந்தினது கிடையாது, அப்படி நான் செய்தாலும் அவர் என்னை மன்னித்து விடுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் அவரை மிகவும் அதிகமாக நேசிப்பதால், அமேன், தேவனே எனக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒன்றை நான் செய்ய விரும்புவதில்லை. நான் அவரை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன். அந்த ஆவல் என்னை விட்டு போய்விட்டது. அவர் என்னை காகத்திலிருந்து புறாவாக மாற்றிய போது அது வித்தியாசத்தை உண்டு பண்ணி அந்த பசி என்னை விட்டு போய்விட்டது. அதை நான் நோக்க முடியவனாய் இராதபடியினால் பாவம் என் கணக்கில் எண்ணப்படுவதில்லை. அதை செய்ய வேண்டும் என்பது எனக்குள் இல்லவே இல்லை. ஆமேன். தினசரி வேத வாசிப்பு உபாகமம் 19 சங்கீதம் 32 புலம்பல் 1 அப்போஸ்தலர் நடபடிகள் 16 வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம்மோட ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. உம்முடைய அன்பும் உம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய முன்குறித்தலும் எப்பேற்பட்டது என்பதை இந்த நாளின் செய்தியினுடாய் நாங்கள் கர்த்தாவே இன்னொரு இசையாக கர்த்தாவே நாங்கள் கண்டோம். அதற்காக நன்றி ராஜா. அப்பா, ஒரு கிறிஸ்துவனாய் இருக்கிற எங்களை கர்த்தாவே எவ்விதமாய் நீர் நினைக்கிறீர், நாங்கள் எவ்விதமாய் உம்முடைய சிந்தையில் எண்ணப்படுகிறோம் எண்ணப்பட்டோம் என்பதை இந்த நாளின் செய்தியினுடாய் கண்டோம் ராஜா. ஒருவேளை இன்னுமாய் கர்த்தாவே உலகத்தின் ஆசாபாசங்கள் இருக்குமானால் அதை எல்லாத்தையும் இந்த செய்தியை கேட்கும்போது உடைய மகத்தான அன்பு எப்பேற்பட்ட காரியத்தை எங்களுக்குள்ளே செய்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து எங்களுக்கு நான் ஒப்புக் கொடுக்க, கர்த்தாவே நீர் மன்னிப்பீர், மன்னித்து விடுவீர் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த கர்த்தாவே அப்பேற்பட்ட உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கர்த்தாவே அப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தாவே நாங்கள் செய்ய விரும்பவில்லை ராஜா. நிச்சயமாகவே அது கர்த்தாவே உமக்கு அது நோக்கடிக்குமானால் நாங்களுக்கு அதை எங்களிடத்தில் எடுத்து போடுங்க, அதுக்கு நீர் உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரும் இவ்விதமான சிந்தையாக இருக்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன்.